வணக்கம். மக்கள் குரல் செய்திகளுக்காக பாலாஜி செல்வராஜ். அரசு மணல் குவாரியில் போலி அடையாள அட்டையுடன் மணல் அள்ளியதால் 50 போலி அடையாள அட்டைகளை பறிமுதல் செய்தனர். வேலூர் மாவட்டம் ஆற்காடு அடுத்த வேப்பூர் பகுதியில் பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டின் கீழ் அரசு மணல் குவாரி இயங்கி வருகிறது. இந்த குவாரியில் மாட்டு வண்டியில் மணல் பெற பல்வேறு விதிகள் இருக்கும் நிலையில் காட்பாடி வட்டத்தைச் சேர்ந்த பொதுப்பணித்துறை பொறியாளர் அவர்களின் துணையோடு பல்வேறு முறைகேடுகள் நடைபெறுவதாக புகார் எழுந்தது. இதன் அடிப்படையில் ராணிப்பேட்டை சார் ஆட்சியர் குவாரியில் ஆய்வு செய்தபோது போலியான அடையாள அட்டைகளை வாடகைக்கு வாங்கி முறைகேடாக மணல் ஏற்றி செல்வது தெரியவந்தது. மொத்தமாக 50 மாட்டு வண்டிகளின் அடையாள அட்டையை பறிமுதல் செய்ததோடு அனைத்து அட்டைகளையும் ரத்து செய்யும் நடவடிக்கையை மேற்கொண்டார். வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை அடுத்த திருவலம் அருகே 4 வருடங்களுக்கும் மேலாக செங்கல் சூளை ஒன்றில் கொத்தடிமைகளாக வேலை பார்த்து வந்த தம்பதியை வருவாய்த்துறையினர் மீட்டதோடு அதன் உரிமையாளரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். கோயநல்லூர் இருளூர் காலனி பகுதியைச் சேர்ந்தவர் பக்ரிசாமி இவரது மனைவியான மஞ்சுவுடன் திருவலத்தில் ஜீவநதி என்பவருக்கு சொந்தமான செங்கல் சூளையில் கடந்த 4 ஆண்டுகளுக்கும் மேலாக கொத்தடிமையாக வேலை பார்த்து வந்துள்ளனர். இந்த நிலையில் பக்ரிசாமி வேறு இடத்திற்கு பணிக்கு செல்ல முயற்சித்ததால் ஆத்திரமடைந்த ஜீவநதி பக்ரிசாமியை மிரட்டியுள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்த சார் ஆட்சியர் இளம் பகவத் அளித்த உத்தரவின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற வருவாய்த்துறையினர் கொத்தடிமைகளாக இருந்த தம்பதியினரை மீட்டதோடு உரிமையாளரான ஜீவநதியை கைது செய்து ராணிப்பேட்டை போலீசார் வசம் ஒப்படைத்தனர். மார்ச் முதல் வாரத்திற்குள் அரக்கோணம் சென்னை சுற்றுவட்ட பாதை ரயில்வே சேவை தொடங்கும் என்று தென்னக ரயில்வே பொது மேலாளர் குல்ஸ் ரேஸ்தா பேட்டியளித்தார். வேலூர் மாவட்டம் அரக்கோணத்தில் ஆய்வு மேற்கொள்ள தென்னக ரயில்வே பொது மேலாளர் குல்ஸ் ரேஸ்தா சிறப்பு ரயில் மூலமாக மேல்பாக்கம் ரயில் நிலையம் வந்தார். அங்கு நடைபெறவிருக்கும் தண்டவாள பாதைகளை பற்றி அதிகாரிகளிடம் தெரிந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் அரக்கோணம் செங்கல்பட்டு ரயில் பாதைகள் தக்கோலம் வரை மின்மயமாக்கப்பட்ட பணிகள் முழுமையாக அடைந்த நிலையில் செங்கல்பட்டு ரயில் மார்க்கத்தில் பிப்ரவரி இறுதி அல்லது மார்ச் முதல் வாரத்தில் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றும் வகையில் ரயில் சேவை துவங்கப்பட உள்ளதாக தென்னக ரயில்வே பொது மேலாளர் குல் சுரேசா பேட்டியளித்தார். பின்னர் அரக்கோணத்தில் இயங்கி வரும் பொறியியல் பணிமனை ஆய்வு மேற்கொண்டு அங்கு ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார். அரக்கோணம் லால் பார்க் எக்ஸ்பிரஸ் ரயில் நடைமேடை மாற்றி அறிவித்ததால் பயணிகள் ரயிலில் ஏற பதிரியடித்து ஓடி ரயிலை பிடித்தனர். ரயில்வே துறை குளிர்படியால் பயணிகள் அவதி ஊற்றனர். வேலூர் மாவட்டம் அரக்கோணம் ரயில் நிலையத்தில் பயணிகள் பெங்களூரில் இருந்து சென்னை நோக்கி செல்லும் லால் பார்க் எக்ஸ்பிரஸ் ரயிலுக்காக காத்திருந்தனர். ஆனால் 10:40 மணி வரை வரவேண்டிய ரயில் 2 மணி நேரம் கால தாமதமாக அரக்கோணம் ரயில் நிலையத்தில் உள்ள 2வது நடைமேடைக்கு வரும் என அறிவிக்கப்பட்டதால் சென்னைக்கு செல்லும் அனைத்து பயணிகளும் 2வது நடைமேடைகள் காத்து கிடந்தனர். ஆனால் திடீரென முன் அறிவிப்பின்றி 7வது நடைமேடையில் இருந்து லால் பார்க் எக்ஸ்பிரஸ் ரயில் தற்போது புறப்பட உள்ளது என அறிவிக்கப்பட்டது. இதனால் மேம்பால நடைபேடிகள் ஏறி வேக வேகமாக விழுந்தடித்து கொண்டு பயணிகள் ரயிலை துரத்தி பிடித்து ஓடும் ரயிலில் ஏறினார்கள். பெண்களும் முதியவர்களும் தாங்கள் செல்ல வேண்டிய அந்த ரயில் நடைமேடை மாற்றம் அடைந்ததால் ஏற முடியாமல் ஏமாற்றம் அடைந்தனர். ரயில்வே துறை ரயில் விபத்துக்களை தடுக்க மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர். ஆனால் அவர்களே மக்களின் உயிரை பணியம் வைத்து ரயிலை ஓடி பிடிக்கும் வகையில் நடைபெற்ற குளறுபடி இனியும் நடைபெறக்கூடாது. இதுபோன்று இனி நடந்தால் பயணிகளுக்கு விபத்து ஏற்பட்டு உயிரிழப்புகளும் ஏற்படும் என பயணிகள் கோருகின்றனர். வேலூர் மாவட்டத்தில் இறுதி வாக்காளர் பட்டியலை சார் ஆட்சியர் மேகராஜ் வெளியிட்டார். வேலூர் சத்துவாச்சாரியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இறுதி வாக்காளர் பட்டியலை வேலூர் சார் ஆட்சியர் மேகராஜ் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் முன்னிலையில் வெளியிட்டார். இதில் மாவட்டத்தில் அரக்கோணம், சோளிங்கரூர், காட்பாடி, ராணிப்பேட்டை, ஆற்காடு, வேலூர், அணைக்கட்டு, கேவிக்குப்பம், குடியாத்தம், வாணியப்பாடி, ஆம்பூர், ஜோலார்பேட்டை, திருப்பத்தூர் ஆகிய 13 சட்டமன்ற தொகுதிகளில் மொத்தம் 368,778 பேர் வாக்காளர்களாக உள்ளனர். ஆண் வாக்காளர்கள் 15,07,187 பேரும் பெண் வாக்காளர்கள் 15,61,446 பேரும் மூன்றாம் பாலினத்தவர்கள் 145 பேரும் வாக்காளர்களாக உள்ளனர். இந்த வாக்காளர் பட்டியல் மாவட்டத்தில் உள்ள 1648 வாக்குச்சாவடி அமைவிடங்களில் மக்களின் பார்வைக்காகவும் வைக்கப்பட்டுள்ளது.
ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். எந்த கலர் ஷர்ட் போடலாம்? வரோன், ஒரு ஷர்ட் மாத்துவா இவ்வளவு நேரம்? அங்க பொண்ணே ரெடி ஆயிருக்கும். சிஸ்டர், ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் பெஸ்ட் இம்ப்ரஷனா இருக்கணும். அப்போ ராம்ராஜ் ஒயிட் ஷர்ட் சூஸ் பண்ணு. எல்லாருக்கும் பிடிக்கும், ஈஸியா இம்ப்ரெஸ் பண்ணு. கண் போர் கண்கள் உந்த நீது, காதல் பார்வை எந்த நீது, உன் ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா. எனக்கு பிடிச்ச ஒயிட் ஷர்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ராம்ராஜ் ஒயிட் ஷர்ட்ஸ், கெட் தி பெஸ்ட் இம்ப்ரஷன். செய்திகள் தொடர்கிறது. வேலூர் சத்துவாச்சாரியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தகவல் அறிமை உரிமைச் சட்டம் குறித்து அரசின் அனைத்து துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுக்கான விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் மாநில தகவல் ஆணையத்தின் ஆணையர்கள் பிரதாப்குமார், தமிழ்குமார், முத்துராஜ் ஆகிய மூன்று ஆணையர்கள் கலந்து கொண்டு அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் மக்கள் கேட்கும் தகவலை உடனுக்குடன் முறையாக தர வேண்டும், தகவல் அறியும் உரிமை சட்டத்திற்கு உட்பட்டு மக்களுக்கு அனைத்து உண்மையான விவரங்களை தெரிவிக்கவும், அவர்களின் சந்தேகங்களை போக்கவும் அதிகாரிகள் மக்களுக்கு தகவலை தர வேண்டும் என்பது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி விளக்கி பேசினார்கள். திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தில் போலி ஆவணங்களை தயாரித்து மோசடி செய்து 6 பேரை பணி நியமனம் செய்த உள்ளிட்ட வழக்கில் முன்னாள் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் மீது மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இப்பல்கலைக்கழகத்தின் முன்னாள் ஆட்சிமன்ற குழு உறுப்பினர் பேராசிரியர் இளங்கோ என்பவர் இந்த பல்கலைக்கழகத்தில் முறைகேடாக போலி ஆவணங்களை தயாரித்து ஆனந்தபாபு, எழிலரசி, ஜெயந்தி, விஜயகிருஷ்ணன், தசரதன், அன்பரசன் ஆகிய 6 பேரை 2015 அன்று போலி சான்றுகளை தயாரித்து பணி சான்றுகளையும் போலியாக தயாரித்து அவர்களை பணியில் அமர்த்தினார். இவர் பணி அமர்த்துவதற்கான அதிகாரம் பெற்றவரும் இல்லை. எனவே போலி ஆவணங்களை தயாரித்து பணம் பெற்றுக்கொண்டு பணி நியமனம் செய்துள்ளதால் இவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவர் புகார் ஆதாரங்களுடன் சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகியதால் நீதிமன்ற உத்தரவுப்படி இவர் மீது வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட்டதன் பேரில் வேலூர் மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையினர் அரசு பணத்தில் போலி ஆவணங்கள் மூலம் ஊதியம் பெற்றதும் அரசுக்கு பண இழப்பை ஏற்படுத்தியது கூட்டாக சேர்ந்து சதி செய்தது, போலி சான்றுகளை சமர்ப்பித்தது போன்ற பிரிவுகளின் கீழ் முன்னாள் பதிவாளர் அசோகன் மற்றும் தற்போது ஊழியர்களாக உள்ள 6 பேர் உள்ளிட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே இப்பல்கலைக்கழகத்தின் மீது பல்வேறு முறைகேடுகள் ஊழல்கள் குறித்து தமிழக ஆளுநரிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் தற்போது நீதிமன்றம் மூலம் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள சம்பவம் அதிகாரிகளின் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அரக்கோணம் அருகே லாரியில் சிக்கி ஒருவர் படுகாயமடைந்தார். சுமார் 1 மணி நேர போராட்டத்திற்கு பின்னரும் 108 அவசர வாகனம் வராததால் ஆட்டோவில் கொண்டு செல்லும் வழியில் பலியானார். வேலூர் மாவட்டம் அரக்கோணம் அடுத்த கும்பிப்பேட்டையில் இருந்து அரக்கோணம் நோக்கி வந்த 2 சக்கர வாகனம் மீது பின்னால் வந்த சிமெண்ட் லாரி மோதியதில் அவர் மீது லாரியின் சக்கரம் ஏறி இறங்கியதில் பலத்த காயங்களுடன் போராடினார். உடனடியாக அப்பகுதி மக்கள் இது குறித்து 108 அவசர வாகனத்திற்கு தகவல் அளித்தனர். சுமார் 1 மணி நேரம் ஆகியும் வாகனம் வராததால் உடனடியாக அவ்வழியாக வந்த ஆட்டோவை நிறுத்தி காயமடைந்த அவரை அரக்கோணம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்தனர். அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் இறந்து விட்டதாக தெரிவித்தனர். இது குறித்து வழக்கு பதிவு செய்த அரக்கோணம் நகர காவல்துறை விசாரணை மேற்கொண்டனர். அதில் இறந்தவர் பருத்திப்புத்தூர் பகுதியைச் சேர்ந்த மகேஷ் என தெரிய வந்தது. பின்னர் அவரின் உடலை பிரேத பரிசோதனைக்காக அரக்கோணம் அரசு மருத்துவமனையில் வைத்தனர். திருச்சி விமான நிலையத்தில் பெண் பயணி கடத்தி வந்த 5,14,000 ரூபாய் மதிப்பிலான தங்க வளையல்களை வான் நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் இருந்து திருச்சி வந்த ஹேர்கேசியா விமானத்தில் ரமா ஸ்ரீ துரைசாமி என்ற பெண் பயணியின் உடைமைகளை வான் நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது உடைமைகளுடன் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 162 கிராம் எடையுள்ள 6 தங்க வளையல்கள் இருந்ததைக் கண்டு அவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் பெண் பயணியிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவசாயிகளுக்கு பயன்படும் வகையில் ஆய்வு கட்டுரைகள் ஆராய்ச்சியாளர்களுக்கு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அழைப்பு விடுத்தார். இந்த கருத்தரங்கின் தொடக்க விழா ஊட்டியில் உள்ள பழங்குடியினர் கலாச்சார மையத்தில் நடைபெற்றது. விழாவில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் கலந்து கொண்டு சிறந்த விஞ்ஞானிகள், விவசாயிகள் மற்றும் ஆராய்ச்சி மாணவர்களுக்கு கேடயம் மற்றும் சான்றிதழ் வழங்கி பேசுகையில் தற்போது காலநிலை மாற்றம், காலம் தவறி பெய்யும் மழை ஆகியவை விவசாயத்திற்கு பெரும் சவாலாக உள்ளன. இதனை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் விவசாயிகள் உள்ளனர்.
நீர்வளங்களை நிர்வகிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் காலநிலையானது தற்போது வழக்கத்தை காட்டிலும் அதிகம் மாற்றம் அடைந்துள்ளது. ஆனால் இன்றைய சூழலில் மண் மற்றும் நீர்வள பாதுகாப்பு தொழில்நுட்பமானது விவசாயிகளால் எளிதில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து காத்து கொள்ளக்கூடியதாகவும் இருத்தல் வேண்டும். விவசாயிகள் தங்களது நிலங்களின் தன்மை குறித்து முறையாக பரிசோதனை செய்ய வேண்டும். மண்ணின் தன்மைக்கேற்ப பயிர் செய்ய வேண்டும். விவசாயிகள் ஆராய்ச்சி மையங்களுக்கு சென்று தங்களது நிலத்தின் மண்ணை பரிசோதித்து அதில் எந்த பயிர் பயிரிடலாம் என்பதை கேட்டறிந்து அதன் பின் பயிர் செய்ய வேண்டும் என்று பேசினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது. வணக்கம்.